அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சின்ன குட்டி. இன்றைக்கு பார்த்தீங்களா, நாங்கள் ஒரு மிக பெரிய ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ள நாலு பக்கமும் கடலால சூழப்பட்டிருக்கிற ஒரு சின்ன தீவு, அந்த தீவுக்குள்ளதான் நாங்கள் இப்ப நிக்கிறோம். இந்த இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா கயிற்சில இருக்கிற ஊர்காவற்துறை என்று சொல்ற இடத்துல இருக்கிற சுருவில் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதுதான் அந்த சுருவில் என்ற இடம். பாருங்க, நீங்களே பார்த்தா தெரியும், நாலு பக்கமும் கடலால சூழப்பட்ட ஒரு குட்டி தீவு. அந்த தீவுக்குள்ள இருக்கிற வேளாங்கண்ணி மாதா மிகவும் புதுமையான மாதா. இது எத்தனையோ காலமாக எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த வேளாங்கண்ணி மாதாவை தற்பொழுது கைவிடப்பட்ட நிலையில இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தோற்றம் ஒன்று தெரியுது. ஏன்னு சொன்னா, ஒரு 90 அளவில் நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன். அப்போ பெரிய ஒரு பக்தர்கள் நிறைந்த ஒரு கோயிலாகவும் பெரிசாக கொண்டாடப்பட்ட ஒரு கோயிலாகவும் இந்த கோயில் காட்சி அளித்தது. இப்போ இங்கே 1990 இடப்பெயர்வுக்கு பிறகு இந்த கோபுரத்தில் இருக்கிற இடமே ஜுத்த வடுக்களால் நிறைஞ்ச மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, கிணறு, நல்ல தண்ணி, நிறைய தண்ணி இருக்குது. ஆனால் பார்த்தீங்களன்னு சொன்னால் அதை பார்ப்பார் இல்லாம அநாதரவாக இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தோற்றம் அளிக்குது. என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல வீடுகளும் இல்லை, வீடுகள் எல்லாம் சரியான குறைவு. நீங்களே பார்த்தா தெரியுது, வீடுகள் ஒற்று வீடுகளும் இல்லை இதுல கிட்ட. அதாலையும் பராமரிப்புக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனா ஒரு காலத்துல 90 இந்த கோயிலுக்கு நாங்க வியாழக்கிழமையில வந்தா பெரிய ஒரு சனக்கூட்டம் நிறைந்த கோயிலாகத்தான் இது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயில் சரியான புறாக்களின் சத்தத்தோடு இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு இந்த இடத்தை காட்டுறேன். ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்னென்னு சொன்னால், அயலில் வீடுகள் குறைவாக இருக்கிற காரணத்தால் இந்த கோயிலை பராமரிக்கிறது சரியான கஷ்டமாகத்தான் இருக்குமென்று நான் நம்புகிறேன். வாங்க, எத்தனையோ காலத்துக்கு பிறகு இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கிறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த கோயிலை ஒருக்கா பாருங்க. உங்களுக்கு முடிஞ்சா இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க. இது சரியான புதுமையான கோயில், கடற்கரையோட தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு பார்க்கலாம். இந்த கோயில் இருக்கிற இடம் கைட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல, சுருவில் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல, நெருஞ்சி முனை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு கிட்டவாக இந்த கோயில் இருக்கு. நீங்க விரும்பினா இந்த கோயிலை வந்து நீங்க பார்க்கலாம். வாங்க, இப்ப உள்ளுக்கு போய் கோயில பாப்போம். அப்படி ஒரு கடல்ல வந்து காட்டுக்குள்ள வந்து நடக்கூடிய ஆலயம் நாகப்பட்டினம் இந்தியாவில உள்ள வேளாங்கண்ணி கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் இடையிலான தூரம், அதையும் நீங்க பாருங்க. இப்ப நீங்க இந்த அம்மா சொன்ன கதையை கேட்டிருப்பீங்க. ஒருவருக்கு வேளாங்கண்ணி மாதா வந்து கனவுல தோன்றி தனக்காக இந்த காட்டுக்குள்ள ஒரு கோயிலை கட்ட சொல்லி சொல்லதால ஒரு சிறிய குடிசையாக அமைக்கப்பட்ட கோயில். புதுமைகள் பல செய் இந்த கோயிலுக்கு வந்த மக்களுக்கு நிறைய புதுமைகளை மாதா அள்ளி வழங்கியதால இந்த கோயில் ஓடுகள் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஓரளவு பெரிதாக கட்டப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த கிராமத்தில் தற்போது மக்கள் இல்லாததால இந்த கோயிலின் புதுமைகள் ஒன்றும் வெளியில தெரியல. நீங்களும் கொலிடேக்கு வாராக்கள் இந்த கோயிலுக்கு வர விரும்பினா நீங்க வந்து பாருங்க. இந்த கோயிலில் வந்து கும்பிட்டு போகலாம். நல்ல புதுமையான கோயில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.